அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஒன் டே விலாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த ஒன் வீக்காக எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப உடம்பு சரியில்லை. அந்த மாதம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா சுற்று ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்காட்டி, இயர்லி மார்னிங் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்காட்டி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ தான் எல்லோரும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். அப்படிங்கிறனால வந்துட்டு அம்மா ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க, மட்டன் குழம்பு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்ன போயிருந்தாங்க வதக்குனேன், என்னென்ன கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு, ரொம்ப கடுகெல்லாம் தெரியுது. அது கூட பார்த்தீங்கன்னா மிளகா, அந்த பக்கத்தில் பால் காஞ்சிட்ருக்கு. ஏம்மா இன்னும் ரெண்டு மிளகா கிடக்கும் அதில் இருக்குது. ஆ தக்காளியா, கருவேப்பிலை, தக்காளி வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் பூண்டு அப்படியே போட்டிருக்கு. எதுக்குமா அப்போ ஒரு டைம் பண்ணுறேன் அம்மா, அது பொங்குது ஆப்பண்ணு. நல்லா லாக் பண்ணி இதை தனியாக அரைச்சிட்டு வந்துடுவோம். லைட்டாக குற குறை அடிச்சு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இது வந்து நல்லா வந்து ஆறட்டும். ஆறுறப்பறம் அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கால் மூடி தேங்காய் மட்டும் கொஞ்சம் இவ்வளோ மட்டும் போட்டுக்கிட்டோம். ஸோ இதையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துருப்பேன். வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்காக குக்கர் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். போடுமா மட்டன் வந்துட்டு கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் அதை எண்ணெயில் போட்டு வதக்கி விடணும். வந்துட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றலை. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு அரைச்சி அந்த இது இருக்கும்ல, அது வந்து கொஞ்சமாக ஒரு என்ன எவ்வளோது அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வந்து அதை போட்டிருக்கோம். ஸோ அதையும் போட்டு கலக்கி கொடுக்குறோம். ஏன்னா நான் இதில் செய்கிறதுனா வந்து இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு சூப் எடுத்து கொடுத்துருவேன் பசங்களுக்கு. ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி தான் செய்வாங்களா, அதனால் நல்லா வேகிற அளவுக்கு 4 to 5 விசில் விட்டுடலாம். மிளகு, ஜீரகம், மல்லி இதெல்லாம் இருக்கும்ல, அதை அரைச்சது, அது அந்த அரைச்சதையே கொஞ்சம் வச்சு இதுக்கு அது கூடயே சேர்த்து வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இதுலேயே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வெந்த உடனே எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு கலக்கி கொதிக்க வச்சா முடிஞ்சது வேலை. பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சூப் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். அது பசங்க குடிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல. கடைக்கு உப்பு போட்டுட்டு ஆ போதும் போதும். இது குழந்தைய குழந்தைய கொடுத்தா நல்லதான், பசங்க குடிக்காது, மேலே கிடணும். அதுதான் வச்சு ஊற்றுனா தான் குடிக்குங்க. ஃபஸ்ட்டு மிளகு மட்டும் அரைச்சி வச்சிடலாம். மிளகு, ஜீரகம், வரமிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சிடலாம். தேங்காயெல்லாம் போட்டு அந்த இது அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து வெந்துடுச்சு. 2 விசில் தான் விட்டோம், இதுவே வந்து நல்லா வெந்துச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும்ல இந்த மசாலாலாம் போட்டு அப்படிங்கிறனால 2 விசிலே வந்து நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். ஊற்று இந்த சவுண்டில் ஒன்றுமே கேட்காது. சீக்கிரம் ஊற்று வந்து அது எப்போ
வெங்காயம் அந்த தக்காளி எல்லாம் அரைச்சோம்ல பூண்டு அதெல்லாம் அதெல்லாம் வந்து இதில் போடல, ஒன்லி இந்த மிளகு சீரகம் மட்டும்தான் போட்டு கலக்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கொதி வரட்டும், கொதி வந்த அப்புறமா அதில் அதை வந்து போட்டுக்கலாம். எந்திரிச்சு ஒரு கொதி வரட்டும்ல. வந்துருச்சுல லைட்டு. ஸோ வந்து நம்ம தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி வச்சோம்னா அதையும் வந்து உள்ளே கொட்டிக்கலாம். அது நல்லா கொதி வந்துடுச்சு. கொதிக்கு குழம்பாட்டு இருந்த போதுமா? போதும் போதும் குழம்பாட்டு இருந்தா. லாஸ்ட்டாக கொடுத்த மாதிரி தரப்போம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீ டேஸ்ட் பாரு.